சேலம் அருகே 9 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு பின்னர் இல்லை என திருப்பி அனுப்பிய கர்ப்பிணி பெண்ணை மீண்டும் கொரோனா தொற்று உள்ளது என அழைத்த சுகாதாரத்துறை வர மறுத்ததால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அரசங்கண்ணி கிராமத்தை சேர்ந்த சேட்டு என்பவரது மகள் அமுதா 9 மாத கர்ப்பிணியான அமுதாவிற்கு வரும் 20ஆம் தேதி பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் செங்கம் ஆதி திராவிட மாணவர்கள் விடுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் பரிசோதனை முகாமில் கடந்த 11ஆம் தேதி அமுதாவிற்கு பரிசோதனை செய்யப்பட்டு கொரோனா தொற்று உள்ளது என உறுதி செய்யப்பட்டது. பின்னர் திருவண்ணாமலை கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு பரிசோதனை மேற்கொண்டதில் மருத்துவர்கள் அமுதாவிற்கு கொரோனா தொற்று இல்லை என கையொப்பம் பெற்றுக்கொண்டு அமுதாவை சொந்த ஊரான செங்கம் அடுத்துள்ள அரசங்கண்ணி பகுதிக்கு அனுப்பி வைத்தனர். செங்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தன் சொந்த ஊருக்கு செல்ல பேருந்துக்காக காத்திருந்த அமுதாவிடம் செங்கம் கொரோனா பரிசோதனை மையத்தில் உள்ள 2 போலீசார் மற்றும் வட்டார மருத்துவர்கள் அமுதாவிடம் உனக்கு கொரோனா தொற்று உள்ளது எனவும் தவறுதலாக அனுப்பி வைத்து விட்டார்கள் என்றும் மீண்டும் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்திற்கு அழைத்ததால் பீதியடைந்த அமுதா வர மறுத்து செங்கம் பேருந்து நிலையத்தில் சுற்றி திரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் பற்றி அமுதா கூறுகையில், பிரசவ காலத்தில் தனக்கு எவ்வித தொந்தரவுகளும் வராமல் இருக்க வேண்டும் என தானாகவே முன்வந்து கொரோனா பரிசோதனை செய்து கொண்டேன். ஆனால் பரிசோதனையில் கொரோனா தொற்று உள்ளது என மருத்துவர்கள் கூறியதால் பெரும் அதிர்ச்சியும் பயமும் உருவாகிய நிலையில் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கு அதிகாரிகளின் அலட்சிய போக்கும் அஜாக்கிரதையாகவும் எனக்கு கொரோனா தொற்று இல்லை என கையெழுத்து வாங்கி கொண்டு அனுப்பி வைத்தனர். மகிழ்ச்சியோடு வீடு திரும்பிய எனக்கு பாது வழியில் மீண்டும் அதிர்ச்சி தரும் வகையில் கொரோனா தொற்று உள்ளது என அழைப்பது பெரும் மனவேதனை அளிப்பதாகவும் கர்ப்பிணி பெண்ணான எனக்கு கொரோனா தொற்று உள்ளதா இல்லையா என அலட்சியம் காட்டி அலைக்கழுத்த மருத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மட்டுமே மீண்டும் பரிசோதனைக்கு செல்வேன் என சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக செங்கம் பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.